ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஸ்டைல் ஹோம்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ஃபோர்டீன் லேக்ஸ் பட்ஜெட்டில் ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம் அதை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இதுதான் கிரவுண்ட் ஃபுளோர் பிளான் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எயிட் செவன்டி ஸ்கொயர் ஃபீட் எயிட் செவன்டி ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹவுஸ் டிசைன் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டுக்காக டிசைன் பண்ண பிளான் இது இந்த சைடு வந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் அண்ட் சவுத் இது இந்த பில்டிங்குடைய நீள அகலம் பார்த்தீங்கன்னா நீளத்துல வந்து இங்க வந்து அடியும் அகலத்தில் வந்து இருபத்தெட்டு அடியும் எடுத்திருக்கோம் இந்த இருபத்தெட்டு அடி முப்பது அடிக்கான வாஸ்து பலன்கள் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு அடிக்கு வந்து ஆயுஷு செல்வம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி முப்பது அடிக்கு வந்து லட்சுமி கடாட்சம்னு சொல்கிறாங்க இதை பேஸ் பண்ணி தான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரூம் பிளேஸ் பண்ணுறதும் ஆஸ் பர் வாஸ்து தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம் வாங்க பில்டிங் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ் இங்கே இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் கேட் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த கிரில் கேட்டு உள்ள என்ட்ரானிங்கன்னா இங்கே ஸ்டே அப் ஸ்டேர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் இங்கே இங்கே ஸ்டேர் கேஸ் கொடுக்குறதுனால ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்கு அதாவது இந்த நீங்கள் வந்து சப்போஸ் இந்த வீட்டில் வந்து ஒரு பிளக்ஸ் ஹவுஸ் மாதிரியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்து ஒரு பெட்ரூமோ ரெண்டு பெட்ரூமோ போடணும் அப்படின்னா இந்த இதை வந்து நீங்கள் கிரில் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து மேலே வந்து பெட்ரூம் யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லை வந்து இதே மெயின் டோராக கூட வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ஒரு டீ பிளக்ஸ் ஹவுஸுக்கான ஸ்டேர் கேஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்க முடியும் இதே டிசைன்லேயும் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஒரு பெரிய பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்க முடியும் இதை வந்து லான்ச்சாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டல் பர்பஸுக்காக இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் இருந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் வந்து நீங்கள் ரெண்டல் பர்பஸ்க்கோட இது சேம் டிசைன் அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேர் கேஸ் போடும்போது இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஒரு விண்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் இந்த ஏரியாவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் எங்கள் மெயின் டோர் இது இந்த மெயின் டோர் வழியாக உள்ள என்ட்ரு ஆனிங்கன்னா லிவ்விங் ஃபோர்டீன் ஃபீட் நைன் இன்ஜஸ் வந்து டென் ஃபீட் நைன் இன்ஜஸ்க்கு இருக்குது சோஃபா இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஆப்போசிட்டில் டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆப்செட் ஒன்று கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜோ அல்லது நீங்கள் வாஷிங் மிஷினோ வச்சுக்கலாம் இங்கே அப்படி வைக்கும்போது இதில் ஒரு சின்ன ஒரு இது பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் ஸ்கர்ட்டிங் லெவலுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே ஒரு பெரிய விண்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வெண்டிலேஷன் அண்டு லைட்டிங் ரொம்ப நல்லாவே இருக்கும் இங்கே இங்கே டைனிங்கான ஏரியா வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணலை சப்போஸ் உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணுன்ற பட்சத்தில் இங்கே ஸ்டேர்கேஸ் இங்கே உள்ளே வைக்க வேண்டாம் வெளியவே நாங்கள் ஸ்டேர் கேஸ் வச்சுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து லிவிங்காக எடுத்துக்கலாம் அல்லது சின்ன ஒரு வராண்டா கொடுத்துட்டு கூட லிவ்விங்கை எடுத்துக்கலாம் ஃபுல்லாக நீங்கள் லிவ்விங்காக எடுக்கும்போது செவன்டீன் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் அப்படி இருக்கும்போது ரொம்ப தாராளமாகவே எல்லாமே பெருசாகவே தாராளமாகவே நீங்கள் ஃபர்னிச்சர்லாம் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படி பண்ணுற பட்சத்தில் இங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டுக்கு வந்து இங்கே ஒரு வால் கட்டி இதுலேருந்து இங்கே நீங்கள் மெயின் டோர் வைங்க அப்படி வைக்கும்போது இங்கே சோஃபா பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நீங்கள் டைனிங் டேபிளில் ப்ரொவைட் பிளேஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தும் உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்தும் தேவையை பொறுத்தும் நீங்கள் அதை அதை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் டென் ஃபீட் சிக்ஸ் இன்ஜஸ் டென் பீட்டு இருக்கு பெட்டுங்க பிளேஸ் பண்ணிருக்கும் கபோர்டுங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ வெண்டிலேஷன் அண்ட் லைட்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இங்கே நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது வழியாக உள்ள என்ட்ரானிங்கன்னா கிச்சன் லெவன் ஃபீட் டென் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கு எல் ஷேப்பில் வந்து கிச்சன் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்து சமையல் பண்ணுற மாதிரி இங்கே ஸ்டவ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து சிங்க் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ வெண்டிலேஷன் அண்ட் லைட்டிங் ரொம்ப நல்லாவே இருக்கும் இங்கே அது மாதிரி இங்கே வந்து கபோர்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுமாதிரி இங்கே இந்த சைடில் உங்களுக்கு இடம் இருக்கு அப்படின்னா இங்கே வந்து ஒரு டோர் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இதில் இந்த கபோர்டோ எடுத்து இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த இடத்துல டோ டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணிக்கலாம் டெக் ஏரியாவோ அல்லது யூட்டிலிட்டி ஏரியாவோ கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜை வச்சுக்கலாம் சப்போஸ் இங்கே டோர் வச்சிங்கன்னா கூட இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்க முடியும் அது உங்களுடைய எப்படி வசதின்றது நீங்கள் பார்த்துக்கலாம் பெருசாகவே இருக்குது கிச்சன் அது நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட் காமன் டாய்லெட் இது செவன் ஃபீட் சிக்ஸ் இன்சஸ்ந்து ஃபோர் ஃபீட்டுக்கு இருக்குது இந்த செவன் ஃபீட் சிக்ஸ் இன்ஜஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு சிக்ஸ் ஃபீட்டுக்கு வச்சிங்கன்னா கூட இந்த இடத்துல வால் வச்சுட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஸ்னும் வச்சுக்க முடியும் அதுவும் நீங்கள் தேவையை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இது பெட்ரூம் லெவன் ஃபீட்டு தேர்ட்டீன் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கு பெட் ப்ளேஸ் பண்ணிருக்கோம் கபோர்டு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆல் ஓவர் இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோருடைய பிளான் இதோடைய ஏரியா வந்து எயிட் செவன்டி ஸ்கொயர் ஃபீட் வருது தோராயாம இதோடய பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா எயிட் செவன்டி ஸ்கொயர் ஃபீட் அட் ரேட் ஆஃப் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ரேட்டுக்கு போட்டோம் அப்படின்னா இதோடைய டோட்டல் காஸ்ட் வந்து பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வருது இது வந்து பதினாலு லட்சமாக கூட நம்ம வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஐட்டம் இது வந்து பில்டிங்க்கான செலவு மட்டும்தான் பில்டிங்க்கான அந்த டோட்டல் இந்த பிளிந்தேரியான காஸ்ட் மட்டும்தான் அது இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் வரும் அந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டில் வந்து போர்வெல் கண்டிப்பாக வேணும் சிலவங்களுக்கு போர் கண்டி இருந்துச்சுன்னா அந்த போர் நீங்கள் விட்டுடலாம் அது மாதிரி செப்டி டேங்க் கண்டிப்பாக தேவைப்படும் செப்டி டேங்குடைய சிட்டி ஏரியாவில் செப்டி டேங்க் தேவைப்படாது சீவேஜ் கனெக்ஷன்ஸ் இருக்கும் அதை பார்த்துக்கலாம் அது மாதிரி வாட்டர் டேங்க் வாட்டர் டேங்கும் கண்டிப்பாக தேவைப்படலாம் அது மாதிரி சம்பு சம்பும் அது என்ன கெப்பாசிட்டி வேணுன்றதை பொறுத்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இபி கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி காம்பவுண்ட் வால் அதாவது உங்களுடைய தேவையை பொறுத்தும் பட்ஜெட்டை பொறுத்தும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் தேவையை பொறுத்தும் பட்ஜெட்டை பொறுத்தும் வேணுமா வேண்டாமன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இது வந்து ஒரு சிக்ஸ் லேக்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா போர்வெல்லாம் வந்து எவ்வளோ டெப்த்தில் உங்களுக்கு வாட்டர் இருக்குன்றது தெரியாது அதை பொறுத்து தான் போர்வெலுக்கான காசு முடிவு பண்ண முடியும் செஃப்டிக் டேங்கும் எவ்வளோ கெப்பாசிட்டி லிட்டர்ஸ் போடுறீங்க அப்படின்றது தான் நீங்கள் அதை பொறுத்தா முடிவு பண்ணிக்க முடியும் அதேமாதிரி வாட்டர் டேங்க்கும் அதே மாதிரி தான் வாட்டர் டேங்க் சம்பு இதெல்லாம் வாட்டர் டேங்க் வந்து என்ன இதில் போடுறீங்க அதாவது கன்ஸ்ட் பிரிக் ஒர்க்கில் பண்ணுறீங்களா அல்லது ரெடிமேட் வாங்கி வைக்கிறீங்களா அதை பொறுத்து ரே ரேட்டு வெறி ஆகலாம் சம்ப் கூட அது மாதிரி தான் சம்பு வந்து நீங்கள் எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டி போடுறீங்கிறத பொறுத்து அது வேறியாகும் அதுமாதிரி இபி கனெக்ஷனை பொறுத்திருக்கீங்க சிங்கிள் ஃபேஸ் எடுக்கிறீங்களா த்ரீ ஃபேஸ் எடுக்கிறீங்களா அதை பொறுத்து நீங்கள் அது ஆகும் காம்பவுண்ட் அதே மாதிரி பிரிக் ஒர்க்கில் பண்ணுறீங்களா ஹாலோ பிளாக்ல பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுறீங்களா பொறுத்து பொறுத்து ஆகும் அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ் லேக்ஸ் வச்சுட்டா வச்சுட்டா கூட ஒரு டுவெண்ட்டி லேக்ஸில் வந்து நீங்கள் அந்த பில்டிங்கை நல்லாவே கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் இது ஒரு அப்ராக்சிமேட் அப்ராக்சிமேட் காஸ்ட் தான் அது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு பேசிக் பில்டிங்கான ஒரு காஸ்ட் இது இன்னும் ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி போகும்போது இன்னும் ஒரு பெட்டரான குவாலிட்டி பண்ண முடியும் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தும் உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்தும் நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கலாம் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி எங்களுடைய சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா பிளானர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர்ஸ் மூணுமே பண்ணிகிட்ருக்கோம் இதில் எது தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் இந்த பிளானிங் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டுன்னே சொல்லலாம் அதாவது வெளிநாட்டில் இருக்க நம்ம இந்தியர்களுக்கும் கூட நாங்கள் இங்கேருந்து ஃபோன் மூலமாக எங்கள்கிட்ட கேட்குறாங்க அவங்களுக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அது மாதிரி இந்தியாவில் இருக்கிறவங்களையும் நிறைய எல்லா இடத்துக்கும் நாங்கள் ஆன்லைன் மூலமாக டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் தேவையாக இருந்தால் கண்டிப்பாக எங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் எங்களுக்கு தர பண்ணித்தரத்துக்கு தயாராக இருக்கிறோம் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹோசூர் அண்டு கோயம்புத்தூர் ஏரியாவில் இப்போ பில்டிங் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இதை இந்த சர்வீஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி என்னுடைய இன்ஜினியர்ஸ் அண்டு மேசன்ஸ் அந்த லேபர் குரூப்புக்கான இது வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கும் ஏ எதாவது எந்த டிஸ்ட்ரிக்டில் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுடைய சைஸ் ஆஃப் பில்டிங் அதாவது சைஸ் பட்ஜெட்டு பொறுத்து இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாமா அல்லது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா எப்போது பண்ணலான்றதை பற்றி நாங்கள் கலந்து பேசலாம் பேசிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோ நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் இன்னும் வித்தியாசமான வீடியோ கூட சந்திப்போம் வணக்கம்